ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோஃபீஸ் ஹெர்ப்ஸ். நம்மளுடைய 90 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். உங்களுடைய கூந்தல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, கூந்தல் வளர்ச்சியே இல்லாமல் உங்களுடைய கூந்தல் வந்து ரொம்பவே வளர்ச்சி குன்றி இருந்தாலும் சரி, நமக்கு இருக்கக்கூடிய கூந்தல் வந்து ரொம்பவே ட்ரையாக ஃப்ரிஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கே ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த ஹேர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமருந்தாக இருக்கும். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முருங்கை இலை, மருதாணி, வெந்தயம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 11 மூலிகைகளோட மொத்த கலவையாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது, அதாவது வாரம் ஒரு முறையாவது நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது, உங்களுடைய ஃபர்ஸ்ட் வாஷ்லேருந்தே நீங்கள் அழகான நல்ல கேரண்டீடான ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் பார்க்க முடியும். இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் பேக்கை நம்ம ரெண்டு வருஷனாக பார்க்க போகிறோம். ஒன்று வந்து நீங்கள் வீட்டில் இருக்கும்போது அதை பயன்படுத்துறது எப்படி அப்படின்றத பற்றியும், அண்ட் ஒருவேளை நீங்கள் ஒரு பிஸியான ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, அண்ட் நீங்கள் ஒரு ஒர்க்கிங் மாம், அதே மாதிரி நீங்கள் வந்து காலேஜ் போகிற ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்ற பட்சத்தில், நீங்கள் இந்த ஹேர் பேக்கை எப்படி பயன்படுத்திக்க முடியும் அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது வந்து நம்ம எல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, நான் தான் சோஃபியா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பெண்கள் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணி வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, தொடர்ந்து ஹேர் கேர் சம்மந்தப்பட்ட பல வீடியோஸ் வந்து நான் கூட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். என்னுடைய எல்லா வீடியோஸுமே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோடு பக்கத்தில் கூடிய சின்ன பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து ஷேர் பண்ணக்கூடிய வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க, அந்த அல்டிமேட்டான சூப்பரான ஹேர் பேக் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இன்றைக்கி நம்மளுடைய ஹேர் பேக்குடைய முக்கிய ஹீரோவே முருங்கை இலை தான். முருங்கை இலையில் இல்லாத விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸே கிடையாது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, சி அண்ட் இ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கேல்பை நல்லா பலப்படுத்தி கூந்தல் வளர்ச்சியை ரொம்பவே அதிகரிக்கும். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் பி முடி உதிர்வை போக்கி, முடி வந்து உதிர்ந்து போன இடத்துல கூட முடி முளைக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ இது மட்டும் இல்லாமல், நம்ம கூந்தல் வளர்ச்சிக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃபோலியேட்ஸ், ஃபைபர்னு சொல்லிட்டு எல்லாமே முருங்கை இலையில் இருக்குது. அடுத்து நம்ம முருங்கை கீரையோடு பார்த்திங்கன்னா, பச்சை பயிரையும் வெந்தயத்தையும் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம ஹேர் பேக்குக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம நாட்டு பச்சை பயிறு பயன்படுத்த போகிறோம். ஸோ எனக்கு அது கிடச்சிது, அதனால் அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மலான பச்சை பயிருமே நீங்கள் பயன்படுத்தலாம். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ், கால்சியம், மெக்னீஷியம், அதே மாதிரி விட்டமின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஸ்கேல்ப் ஹெல்த்தை வந்து ப்ரொமோட் பண்ணி நம்ம கூந்தல் வளர்ச்சியை அதிகரிக்கும். நம்ம ஹேர் பேக்குக்கு இன்றைக்கி 2 டேபிள்ஸ்பூன் பச்சை பயிரை தேவைப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா, வெந்தயம் நமக்கு ஏற்படக்கூடிய ஸ்கேல்ப் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, கூந்தல் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இதில் இருக்கக்கூடிய அயன்ஸ், ப்ரோட்டீன்ஸ், அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய சாப்பரின்ஸ், ஃப்ளாவினாய்ட்ஸ் அண்ட் நிறைய ஹெல்தி எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால, கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்கேல்ப் ஹெல்த்தை நல்லா மேம்படுத்தி நம்ம கூந்தல் வளர்ச்சியை இது அதிகரிக்கும். பச்சை பயிரை போலவே வெந்தயமும் நம்மளுக்கு 2 டேபிள்ஸ்பூன் தேவைப்படும். ஸோ இந்த 2 டேபிள்ஸ்பூன் பச்சை பயிரையும் வெந்தயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒன்றா சேர்த்து ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். ஸோ முதல் நாள் ராத்திரி ஊற வச்சுட்டு நீங்கள் காலையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ பச்சை பயிரும் வெந்தயம் நல்லா ஊறி இப்படி உப்பலாக இருந்தால் தான் நம்மளுக்கு அரைக்க வசதியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு 8 மணி நேரம் வந்து ஊற வச்சே ஆகணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு தேவைப்படுற 2 கைப்பிடி முருங்கைக்கீரை இந்த மாதிரி எடுத்து, பெரிய காம்புகளெல்லாம் நீக்கிட்டு, சின்ன காம்புகள் இருந்தால் பரவாயில்லை, பெரிய காம்புகளை நீக்கிட்டு நல்லா தண்ணியில் அலசி இந்த மாதிரி சுத்தம் செஞ்சு வச்சுக்குங்க. ஸோ இந்த கீரையை வந்து இப்போ நம்ம அரைக்கிறதுக்காக மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம். அது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த வெந்தயத்தையும் பச்சை பயிரையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வெந்தயத்தையும் பச்சை பயிரையும் ஊற வச்சுருந்த அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடாமல் அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த தண்ணியை தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து இந்த கலவையை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதிகமாக தண்ணி சேர்த்து அரைச்சிடாமல் பார்த்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சா போதும். எல்லாம் சேர்ந்து நல்லா மையை அரைஞ்ச பிறகு இந்த மாதிரி ஒரு துணியில் வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். எப்போவுமே துணியில் வடிகட்டுறது நல்லது. துணியில் வடிகட்டாமல் அப்படியே நம்ம வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நிறைய கூந்தலில் வந்து ஒட்டி பிடிக்கும். அதனால் அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம வந்து நல்லா வடிகட்டிக்க போகிறோம். துணியில் வடிகட்டுறது வந்து பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். சிரமம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நல்ல க்ரீமியான ஒரு எசன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்ல சூப்பரான ஒரு ஹேர் பேக் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம வந்து ஹேர் பேக்கை ரெடி பண்ண போகிறோம். நாம் அரைச்ச விழுத கம்ப்ளீட்டாக வடிகட்டின பிறகு இந்த மாதிரி ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்து ஹேர் பேக் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அடுத்து இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையான இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வர்றது வந்து திரிஃபலா சூரணம். இது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய், கடுக்காய், தாஞ்சிக்காய் இது மூணுடைய காம்பினேஷன் தான். இது ஆயுர்வேத மருந்துகளில் வந்து திரிஃபலாக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. இந்த சூரணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்முடைய முடி உதிர்வர் போக்கி, நம்முடைய ஸ்கேல்ப் உள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரித்து நமக்கு வந்து கூந்தல் வளர்ச்சியை ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ திரிஃபலா சூரணத்துலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க கலவையில் நம்ம சேர்த்துப்போம். அடுத்த முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி. மருதாணி நம்மளுடைய கூந்தல் வளர்ச்சிக்கு, நம்மளுடைய ஸ்கேல்ப் ஹெல்த்துக்கு எவ்வளவு நல்லதுன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ மருதாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இன்றைக்கி எடுத்துக்கலாம். மருதாணியை போலவே செம்பருத்தியுமே நம்ம கூந்தல் வளர்ச்சிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மூலிகை. ஸோ நம்மளுடைய ஸ்கேல்பில் வந்து சொட்டை விழுந்த இடத்துல கூட முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய சக்தி, மகத்துவம் இந்த செம்பருத்திக்கு இருக்குது. இந்த ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம செம்பருத்தி இலை அண்ட் செம்பருத்தி பூ இது ரெண்டுத்தோடைய பொடிகளை நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ என்கிட்ட வந்து செம்பருத்தி இலைகளும் பூக்களும் ஃப்ரெஷ்ஷாக இல்லாதனால இது ரெண்டுத்தையுமே நான் பொடியாக நான் சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து அது ஃப்ரெஷ்ஷாக கிடச்சது, உங்கள் வீட்டில் செடி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம செம்பருத்தி பூவோட பொடியை வந்து நம்ம சேர்த்துப்போம். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து செம்பருத்தி இலையோட பொடியை நான் எடுத்துக்கிறேன், அதுவுமே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தியை போலவே கூந்தல் வளர்ச்சிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கர்சலாங்கண்ணி. கர்சலாங்கண்ணியை நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய முடியுடைய வேர்க்கால்களுக்கு நல்ல ரத்த ஓட்டத்தை அதிகரித்து, முடியுடைய வேர்க்கால்களுக்கு நல்ல பலத்தையும் கொடுத்து முடி உதிர்வை வந்து அறவே போக்குது. அண்ட் ரொம்பவே முக்கியமாக பார்த்தீங்கன்னா தலைமுடி அதிகமாக விளறதுனால ஏற்படக்கூடிய சொட்டை இருக்கு இல்லைங்களா, இதை கூட கொஞ்சம் கொஞ்சமாக இது போக்கிறது. ஸோ கர்சலாங்கண்ணி பொடியுமே நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் நம்ம ஹேர் பேக்கில் சேர்த்துக்கலாம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரோஜாப்பூ. ரோஜாப்பூவையுமே நம்ம இன்றைக்கி பொடியாக தான் சேர்த்துக்க போகிறோம். ஸோ ரோஜாப்பூவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கேல்ப்பில் உள்ள பிசுப்பிசுப்பு தன்மையை போக்கி முடியை ரொம்பவே ஹைட்ரேட்டடாக ரொம்பவே உயிரோட்டமாக வச்சுக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஹேர் பேக்குக்கு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ரோஜாப்பூவோடைய பொடியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ. ஸோ இதையுமே நம்ம வந்து பொடியை தான் சேர்த்துக்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி பேக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம ஸ்கேல்ப்பை ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுக்கும். இதையுமே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம சேர்க்க போகிற முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலை. வேப்பிலை வந்து எவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து நம்மளுடைய ஸ்கேல்ப் ஹெல்த்துக்கும் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் அவ்வளவு சப்போர்ட் பண்ணும். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி பேக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால பொடுகுத் தொல்லை அப்படின்றது அண்டவே அண்டாது. அண்ட் முக்கியமாக நம்ம கூந்தலில் வந்து நரைமுடி ஏற்படாமல் நம்மளை பாதுகாத்துக்கும். வேப்பிலை பொடியுமே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து வசம்பு. இந்த மழை காலத்தில் இந்த வசம்பை வந்து தொடர்ந்து நம்மளுடைய ஹேர் பேக்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம சேர்த்து பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்க முடியும். முக்கியமாக பொடுகுத் தொல்லை, பெயின் தொல்லை இப்படி எதுவுமே வராமல் நம்ம கூந்தலை ஸ்கேல்ப்பை ஒட்டுமொத்தமாக பாதுகாத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கூந்தலை எப்போவுமே ரொம்ப சாஃப்டாக ஷைனியாக வச்சுக்கும். இதையும் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ நாம் எடுத்துக்கிட்ட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நாம் ஏற்கனவே நம்ம வடிகட்டி வச்சுருந்த ஹேர் பேக்கோடு நல்லா கலந்து விட்டுக்குங்க. எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும். இது கூடவே கடைசியாக நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். நல்ல கெட்டியான தயிர் சேர்க்கறது ரொம்பவே நல்லது. முடியுடைய வேர்க்கால்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கவும், கூந்தல் நல்ல செழிப்பாக ஹெல்த்தியாக வளரவும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து 1 of the best கண்டிஷ்னர்ஸ். ஸோ கண்டிப்பாக நம்ம ஹேர் பேக்கில் இதை சேர்த்தோம் அப்படின்னா ஹேர் பேக் வந்து ரொம்பவே ஃபைனாக க்ரீமியாக நமக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த ஹேர் பேக் அது கூடவே இந்த பொடிகள் எல்லாம் ஒரு சேர கலந்து வரும்போது ஒரு சூப்பரான ரொம்பவே அல்டிமேட்டான ஒரு ஹேர் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. கூந்தலுக்கு நம்ம ஸ்கேல்ப்புக்கு இதை விட ஒரு பெஸ்டான ட்ரீட்மெண்ட் தரக்கூடிய ஹேர் பேக் இருக்கவே முடியாது. இதை நீங்கள் பயன்படுத்தும் போது 100% நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்கள் ஹேர் வந்து வளர்ந்து வரதை நீங்களே பார்க்க முடியும். நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன் இந்த ஹேர் பேக்கை வந்து நம்ம 2 செக்மெண்ட்டாக பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு செக்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ 2வது செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் நம்ம பண்ண போகிறோம். இந்த சின்ன வேரியேஷன்ஸ் நம்ம பண்ணும்போது நீங்கள் ரொம்பவே அவசரமான ஒரு லைஃப் நம்ம லீட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்களுடைய டைட் ஸ்கெடியூலில் இந்த ஹேர்
பேக் அப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே வந்து டைம் ஒதுக்கிறது கஷ்டம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹேர் பேக்கில் நம்ம பச்சையாக சேர்த்த இன்க்ரீடியன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதாவது முருங்கை இலை நம்ம சேர்த்துருந்தோம். அதே மாதிரி பச்சை பயிறு அண்ட் வெந்தயம் இது எல்லாமே நம்ம ஊற வச்சு நம்ம சேர்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தவிர்த்துட்டு இந்த மூணு இன்க்ரீடியன்ஸையுமே நம்ம வந்து பொடி வகைகளாக நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வரது வந்து பார்த்திங்கன்னா முருங்கை இலை. ஸோ முருங்கை இலை பொடியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்துக்க போகிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு மாவு, இதையுமே நல்ல ஆர்கானிக் ஸ்டோர்லேருந்து நீங்கள் வாங்கிக்குங்க. ஸோ இதையுமே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை நம்ம பொடி வடிவத்தில் சேர்த்துக்க போகிறோம், இதையுமே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 இன்க்ரீடியன்ஸும் தான் நம்ம ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் பச்சையாக நம்ம அரைச்சி சேர்த்தோம். இதையுமே நம்ம பொடி வடிவத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு மேற்படி நம்ம சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் பொடி வகைகளாக சேர்த்தோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதில் எப்படி சேர்த்தோமோ அதே மாதிரி. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ரெடிமேட் ஹேர் பேக் வந்து உங்களுக்கு உடனடி தயாராகிடுச்சு. இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 மாதம் வரைக்குமே நீங்கள் தாராளம் பயன்படுத்தலாம், எந்த பிரச்சனையுமே இருக்காது. பூச்சி வந்துடும் சொல்லிட்டு பயப்பட வேண்டாம், நீங்கள் வசம்பு சேர்த்துருக்கிறதுனால பூச்சி எதுவும் வராது. உங்களுடைய கூந்தலுடைய லெங்க்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து தயிரோடு மிக்ஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிட முடியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் பார்த்த ஹேர் பேக்காக இருந்தாலும் சரி, இப்போது நம்ம ரெடிமேடாக ரெடி பண்ணக்கூடிய இந்த ஹேர் பேக்காக இருந்தாலும் சரி, ரெண்டையுமே நீங்கள் தயிரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 1/2 hour அப்படியே செட் பண்ண விட்டுருங்க. நல்லா இது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொடிகளும் அந்த தயிரும் நல்லா ஒன்றுக்கொன்று நல்லா கலந்து ஊறி வரட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் ஹேரில் கம்ப்ளீட்டாக உங்களுடைய முடி, அதாவது முடியுடைய வேர்கால்கள்லேருந்து நுனி பகுதிகள் வரைக்கும் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் கொஞ்சம் ஆயில் பண்ணி தலைமுடியை வந்து நல்லா சிக்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஹேர் பேக் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர்னால் ஃபுல்லாக கவர் பண்ணிக்குங்க. நல்லா ஈரமாகவே இருக்கட்டும், காஞ்சிட வேண்டாம், ஏன்னா நீங்கள் ஓப்பனாக விட்டிங்கன்னா காஞ்சிடும். ஸோ அதனால் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஹேர் பேக்கை உங்கள் ஹேரில் வந்து நீங்கள் 1 hour வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ப்ளெயின் வாட்டரால் ஹேர் வாஷ் பண்ணுங்கள், ஏன்னா இது வந்து ஆக்சஸ் இது ஒரு ஹேர் பேக்காக இருந்தாலும் இது வந்து ஒரு நேச்சுரல் கிளென்சர். ஸோ நல்லா உங்கள் ஸ்கேல்ப்பை உங்கள் ஹேரை சுத்தம் பண்ண இது ஹெல்ப் பண்ணும். ஸோ ஷாம்புவோட அவசியமே இருக்காது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மைல்டான ஹெர்பல் ஷாம்பூஸ் டைலூட் பண்ணி நீங்கள் பயன்படுத்துறது நல்லது. ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த ஹேர் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எனக்கு ஒரு பெரிய பூஸ்ட்டாக இருக்கும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை நான் வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோஃபியா. பாய். எப்பொழுதும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய்.